ஹலோ நண்பா, நான் பாருங்கள் இப்போ சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா மோமோஸ் மோமோஸ் பண்ண போகிறோம். ஸோ செமையாக இருக்கும், சிக்கன் மோமோஸ் ஓகே நண்பா. ஸோ இங்கே ரொம்ப ஃபேமஸாக வந்து தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் தெரியுங்க, இப்போ நான் வெக்கேஷன் வந்திருக்கிறேன். ஸோ பாருங்கள் நண்பா, நானும் இருக்கிறேன் பாருங்க ஓகே நண்பா. ஸோ நான் போகிறேன் நண்பா. ஸோ இன்றைக்கி தான் ப்ரோக்ராம் ஓகே நண்பா. ஸோ செமையாக பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ நான் நல்லா ஒரு வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னென்ன டிஷ்? ஸோ கொஞ்ச நாள் நான் வீடியோ போடல, சாரி நண்பா. ஸோ அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நண்பா நான் உப்பு போட்டு உப்பு நண்பா. ஸோ தேவையான உப்பு போட்டேன் நண்பா. ஸோ அதுதான் உப்பு போட்டாச்சு, அதில் ஏதோ இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம் தனியாக ஓகே நண்பா. ஸோ இப்போ தண்ணி இது ஓகே நண்பா. இப்போ தண்ணி ஊற்றலாம் தேவையான அளவு. இப்போ இப்போ பண்ணிடுறாரு. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். நீங்களே ட்ரை பண்ணி கமெண்ட்ல கண்டிப்பாக தெரியுங்க. சாப்பிட்றோம் பாருங்கள் நண்பா, நினைச்சிட்டு இருக்காரு. எங்கள் என் சன்னு தான் நீங்கள் நல்லா பேர் எழுதுறேன் ஓகே நண்பா. ஸோ நல்லா சாஃப்டாக பண்ணிக்கணும், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. புதுசாக அப்போ தான் அவர் பிணையிறாரு. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் லேட் ஆகும் பிணையிறதுக்கு. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க, மொத்தமாக அப்படியே ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அளவு தெரியாது, தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஆயிடும் தண்ணி. ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ மாவு போட்டு வச்சுட்டேன், அதை இதை பண்ணி வச்சுருங்க. ஐயோ கிலோ கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி கலைஞ்சிக்கங்க, தண்ணி பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு, உப்பும் போட்டாச்சு. ரெக்கார்டிங்கப்பா நீ ஏன் சொல்லல? ஸோ நண்பா நான் லைட்டாக ஸ்பூனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி உங்களை செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஓகே. ஆயில் அப்ளை பண்ணிட்டேன், கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒட்டிக்கல, கொஞ்சம் கீழெல்லாம் ஒட்டாது. ஆயில் அப்ளை பண்ணால் எண்ணெய் சும்மா ஒரு ஸ்பூன் கொடுத்துருவோம். சோ நண்பா இப்போனா இது பிணைஞ்சாச்சு பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ நான் பிணைஞ்சி இது ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும், ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி 20 மினிட்ஸ். ஸோ இது அப்படியே போட்டு வச்சுலாம், இது மூடி வைக்கணும் துணியில் போலில் போட்டு. அப்புறம் 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும், 15 இல்லை 20 மினிட்ஸ். ஸோ கொஞ்சம் சாஃப்டாகிடும் உங்களுக்கு, கொஞ்சம் சாஃப்டாகிடும் ஓகே. ஸோ வச்சாச்சு, இப்போ நல்லா சாஃப்டாக வச்சுட்டேன் ஓகே நண்பா. ஸோ இது மாதிரி நீங்களும் கண்டினியூ பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மேலே பிளேட் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ நண்பா இந்த மாதிரி நீங்கள் இதில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஈஸியாகிடும். அதுவும் எவ்வளோ சூப்பராக மணியெலாம் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வடியில் இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஸோ அதை மேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் கிளியராக எடுத்துக்கோங்க. ஸ்டாப் பாருங்கள் நண்பா. ஸோ இதுதான் கேரட் வந்து இந்த இதிலலாம் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஸோ கிரண்டு மாதிரி பண்ணிட்டேன். ஸோ கேரட் ஒரு கேரட் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், நார்மல் வெங்காயம். இங்கே வந்து கேபேஜ் போட்டிருக்கேன், ஸோ முட்டோவஸ் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ். இங்கே வந்து கொரியண்டர் லீவ்ஸ் வச்சுருக்கேன், கொரியண்டர் லீவ்ஸ்னால் கொத்தமல்லி இலை. ஸோ கொஞ்சோண்டு ஒரு அளவு வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா பாருங்கள், சிக்கன் வந்து மசாலா போட்டு பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மசாலா போட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்சாச்சு. ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதில் கொஃபன்னும் ஸோ கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், கருவேப்பிலைன்னா கட் பண்ணிக்கங்க. நான் அப்படியே போடுறேன் பிஸ்மிஸாக. ஸோ இதுதான் இது அப்படியே
பிணைஞ்சிடலாம். ஸோ இதோட கொஞ்சம் மசாலா கொஞ்சம் எல்லாம் போடணும் பாருங்கள். ஸோ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுங்க, ரொம்ப போட தேவையில்லை. ஓகே நண்பா, ஸோ இருங்க கொஞ்சம் கஷ்டம் பண்ணுங்கள். இது வந்து கறி போட்டு போடுறேன், லைட்டாக போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை. ஸோ நான் இந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் பார்த்துங்க. ஸோ இது வந்து இது வந்து கரம் மசாலா போடணும். கறி போட்டு போட்டேன், இந்த இதில் ஒரு ஸ்பூனில் பெரிய ஸ்பூன் தான், நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க. ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான் நம்ம. ஸோ இது போட்டாச்சு. ஸோ நண்பா, இப்போது மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுங்க, ஒரு அரை ஸ்பூன். இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கோம், ரொம்ப வேண்டாம் காரமாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், ஸ்டாப் தேவையான அளவு. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஓகே, இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணணும்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அத்தப்பிட்டு கேமரா இப்படி வரது. ஸோ இது சிக்கன் வந்து நான் ஏற்கனவே மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அது சிக்கன் 65 மசாலா தான். சிக்கன் 65 மசாலா என்னென்ன போட்டோம் அதே மாதிரி நீங்களும் போட்டுருங்க. இன்னாடி வெறும் சிக்கன் இருந்தாலும் நீங்கள் போட்டுங்க. நான் கொஞ்சம் அந்த ஸ்டைலில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மோமோஸ் சிக்கன் 65 இப்போ அந்த மசாலா போட்டுருந்தாங்க. ஸோ அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே நண்பா, ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க, ரொம்ப போதும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை ரெடியாக வச்சு ஓகே கோகோ இப்போ ஸ்டெப் பண்ணிங்க அதுதான் போதும். அதை நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நண்பா, புரியல, ஒரு அரை மணி நேரம் நல்லா பஃப் பண்ணிட்டேன். ஸோ இதான் அன்றைக்கி. ஸோ இது அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ இது இப்போ நல்லா இது பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ரெண்டாக நீங்கள் கூட கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன் பண்ணிட்டேன், இது ரெண்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, கீழே மாவு வேணுமா போட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு கீழே ஒட்டாது. ஓகே நண்பா, இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அப்போ தான் கீழே ஒட்டாது. அது காமிக்காத. சரி, இந்த ஊட்டிக்கலாம்பா, இதில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வருங்க, அழகாக கிளாஸ் இருக்குது, அந்த மாதிரி கிளாஸில் அழகாக கட் பண்ணிக்கோங்க. வருங்க, ஸோ அழகாக வந்துடுச்சு. சரி பாஸ், ஸோ இதில் டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நல்லா டஃப் பண்ணிக்கலாம் நண்பா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ இதுதான், இதில் நீங்கள் பிரிசன் நண்பா பிடி பிடி பண்ணிக்கலாம். ஸோ நண்பா, இந்த மாதிரி ஃபோர்த்து தான் நீங்களும் இது மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் இப்போ நான் கையில் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு இதாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்கப்பா, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு. ஸோ நண்பா, ஸோ நண்பா, இப்போ நான் கார சட்னி வைக்கப்போகிறோம். கார சட்னினா கம்மியாக காரம் இருக்கும். ஸோ இது வந்து டொமேட்டோ சட்னி மாதிரி வைக்கிறோம், ஏன்னா அந்த மொமோஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம், 4 பூண்டு போட்டிருக்கோம்,
ரெண்டு ரெட் சில்லி போட்டிருக்கோம், ட்ரை சில்லி. இதில் இருக்கிற விதை நீங்கள் வேணுமா போட்டுருங்க, நான் எடுத்துட்டேன், கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ ஒரு தக்காளி போதும், ரொம்ப தேவையில்லை. சாப்பிடு. ஸோ நம்ம அடுத்த சிக்ஸ்டி போடுறோம். என்ன அப்ளை பண்ணால் கீழே ஒட்டாது உங்களுக்கு, ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்றா என்ன நான் அப்ளை பண்ணிக்கிறேன், நார்மலாக கை வச்சு பண்ணிக்கோங்க. ஸ்கூல்லாம் வச்சு பண்ண முடியாது கூட, அதுதான் ஒரு பேசணும் வரும். இந்த மாதிரி என்ன போட்டிங்கன்னா கீழே ஒட்டாது, அதனால் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதில் இப்படி வச்சுருவாங்க சைடு. ரொம்ப போட தர காரமாக இருக்கும் போது நண்பா. ஸோ இல்லை தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க, போட்டுட்டு ஊற வைக்கணும், நல்லா பாய் பண்ணணும். அடுத்து வச்சு கேஸில் தண்ணி ஊற்றி வச்சு. ஸோ இப்படி ஏற்றியாச்சு, இன்னும் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும். ஸோ நண்பா சட்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மிக்சியில் போட்டு அடிச்சாச்சு, இதாது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், மூவ் பண்ணி இதில் போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எடுத்து பேட்டில் மாற்றிடலாம். சரி, எடுத்துட்டு வந்து. ஸோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், மசாலாலாம் ரெடி இருக்கு. ஸோ இங்கே மாற்றிடலாம் பாருங்க, ரொம்ப அழகாக வருது. கீழே ஒட்டாமல் எண்ணெய் போட்டிங்கன்னா கீழே ஒட்டாது, அழகாக வந்துடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நண்பா இதுதான் நான் ரெடி பண்ணியாச்சு, சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருப்பேன். இந்த பாருங்கள் ரொம்ப சட்னி, அதுவும் பண்ணியாச்சு. ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு, நீங்கள் அது கெட்டியாக பண்ணிங்க. ஓகே நண்பா. ஸோ இதுதான் அருமையாக இருக்கு நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பாக தருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் மோமோஸ். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஓகே, ஜஸாக்கல்லா கேர்.